ரஜிகுமார் எல்ஐசி ஏஜெண்டாகவும் ஜூலி சென்னையில் உள்ள ஒரு தனியார் மென்பொருள் நிறுவனத்திலும் வேலை செய்து வந்தனர் இந்நிலையில்தான் கடந்த ஆண்டு ரஜிகுமார் மகளுக்கு திருமணம் செய்ய திட்டமிட்டு அதே பகுதியை சேர்ந்த சையது காலில் அகமது மோகன் பிரேமா அப்துல் ரஹ்மான் மணிகண்டன் உள்ளிட்ட பலரிடமும் ப முப்பது லட்சம் ரூபாய் வரை நட்பாக பழகி கடன் பெற்றுள்ளார் மேலும் அனைவரையும் அழைத்து ஆடம்பரமான முறையில் மகள் திருமணத்தையும் நடத்தியுள்ளார் சில மாதங்கள் கழித்து கடன் கொடுத்தவர்கள் பணத்தை திருப்பி கேட்டபோது பணமெல்லாம் தர முடியாது நீ யாரிடம் வேண்டுமானாலும் போய் சொல்லிக்கொள்ள கூறி மிரட்டியுள்ளார் இதையடுத்து ரெஜிகுமார் தாம்பரம் மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் தனக்கு மன உளைச்சல் ஏற்படுத்தியதாக கூறி மோகன் ஜீவரத்னம் கவிதா ஆகியோர் மீது புகாரும் அளித்துள்ளார் இதனால் சோலையூர் போலீசாரும் வழக்கு பதிவு செய்து மூன்று பேரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையிலும் அழைத்தனர் இந்நிலையில் தான் சிறையிலிருந்து வெளியே வந்த மோகன் ஜீவரத்னம் கவிதா ஆகியோர் ரஜிகுமாரிடம் பணம் கொடுத்து ஏமாந்த சிலரென அனைவரும் ஒன்று சேர்ந்து நேற்று மாலை கிழக்கு தாம்பரத்தில் மீன் வாங்குவதற்காக வந்த ரஜிகுமாரை வழிமறைத்து வாங்கிய கடனை தரும்படியும் கேட்டுள்ளனர் அப்போது அவர்களுக்குள் வாக்குவாதமும் ஏற்பட்டுள்ளது தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த சோலையூர் போலீசார் வாக்குவாதத்தில் ஈடு ஈடுபட்டவர்களை சமாதானம் செய்து எந்த பிரச்சனையாக இருந்தாலும் காவல்நிலையம் வந்து தீர்த்துக் கொள்ளுங்கள் என கூறி அழைத்துச் சென்றனர் அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் திருமணத்திற்காக பலரிடம் முப்பது லட்சம் ரூபாய் கடன் பெற்று மோசடியில் ஈடுபட்டதும் தெரியவந்தது இது குறித்து போலீசாரும் வழக்கு பதிவு செய்து தாய் மகள் இரண்டு பேரையுமே கைது செய்து ஆலந்தூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி தற்போது சிறையிலும் அடைத்துள்ளனர் ரஜிகுமார் தனது மகளின் திருமணத்தை ஆடம்பரமாக நடத்துவதற்காக வரதட்சணையாக கார் கொடுப்பதற்காகவும் வரம்பிற்கு மீறி கடன் வாங்கியதால் தாய்மகள் இருவருமே ஜெயிலுக்கு சென்றதோடு தற்போது மகளின் வாழ்க்கையும் கேள்விக்குறியாகி உள்ளது இந்த சம்பவத்தை பற்றி அவங்களுடைய கருத்துக்களை இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்